Hi friends, வணக்கம். இன்றைய ஹெல்தி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் ஃப்ளாக்ஸ் சீட், ஆளி விதைகள். அந்த ஆளி விதையில் என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் வெஜிடேரியனுக்கு ஃபிஷ் சாப்பிட்றதுனால கிடைக்கும். அது வந்து வெஜிடேரியன் மக்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சுனே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட். இதை தினமும் அவங்க உணவில் எடுத்திருக்கும் போது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது வந்து உடம்புக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் இரண்டு விதமாகவும் எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவி செய்து, ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளாக்ஸ் சீடில் உள்ள லிக்னன் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் ஈஸ்ட்ரோஜனும் கேன்சர் வர்றதை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதுவும் குறிப்பாக இதை தினமும் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது பெண்களுக்கு வருகிற மார்பக புற்றுநோயை கூட தடுக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. மட்டும் இல்லாமல் இது புரோட்டீன் ரிச் ஃபுட், பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் கிடைக்கிறதும் அதில் அமினோ ஆசிட் இருக்கிறதும் சொல்கிறாங்க. இதை வந்து ஃபைபர் அதிகமாக உள்ள உணவுப் பொருள் அப்படிங்கிறனால இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. பிபி சுகர் லெவல் எல்லாம் கூட இதை ரெகுலராக சாப்பிடும் போது குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. மெயினாக வெயிட் லாஸ்க்கு இது எப்படி உபயோகப்படுதுன்னா, இதில் உள்ள டயட்ரி ஃபைபர் வந்து நம்ம சாப்பிட்டோன்னே ஃபில்டாக ஃபீல் பண்ண வைக்கிது. அதை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டால் அதனால் வந்து நாள் முழுவதும் வேறு அதிகமாக தேவையில்லாததை சாப்பிட்றத வந்து கட்டுப்படுத்துது. அதனால் இவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள ஃப்ளாக்ஸ் சீடை வந்து அதில் வந்து எப்படி சாப்பிடணும், பச்சையாக அதை அப்படியே சாப்பிடும்போது அதில் உள்ள தோலில் அது உடஞ்சி அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், இன்டஸ்டைன் வந்து அதை ஜீரணம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றனால அதை பொடிச்சு வச்சுக்கிட்டு எதுலையாவது சாப்பிட்றது உபயோகப்படுத்தலாம், வறுத்து உபயோகப்படுத்தலாம். வறுத்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் வறுத்து அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நம்ம உபயோகப்படுத்தும் போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி அந்த ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு எப்படி ஒரு இட்லி பொடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் ஆளி விதை, ஃப்ளாக்ஸ் சீட், உளுந்து, கருப்பு உளுந்து, தோல் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, இது வத்தல், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் எள்ளு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 10-12 பூண்டு. இது எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம முதல்ல ரோஸ்ட் பண்ணோம். எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, வெறும் சட்டியிலேயே ரோஸ்ட் பண்ணி வச்சா போதும். முதல்ல கடலைப்பருப்பு, எல்லாமே அளவு ஒரே அளவாக தான் எடுத்தேன் நான். கடலைப்பருப்பு ஆகட்டும், ஃப்ளாக்ஸ் சீடு, அந்த கருப்பு உளுந்தம்பருப்பு, மூணுமே ஒரே சம அளவு தான் எடுத்துக்கிட்டேன். வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு செவப்பாக இருக்கிற வரைக்கும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தோலோடு சேர்க்குற உளுந்தம்பருப்பு, உங்களுக்கு இது இல்லை வெள்ளை தான் இருக்குன்னா வெள்ளை சேர்த்துக்கலாம். ஆனால் தோலோடு சேர்க்கறது உடலுக்கு சத்துங்கிறனால நான் அந்த கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு தடவை ஒரு 10-15 நிமிஷத்தில் பொறுமையாக கொஞ்சம் ரோஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது ஒரு 2 வாரம் வரைக்கும் கூட வரும். அடுத்து உள்ளது ஆளி விதை, ஃப்ளாக்ஸ் சீட். இது வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட், க்ரோசரி ஷாப் எங்கே கேட்டிங்கனாலும் கிடைக்கிது ஈஸியாக. இப்போ ஒரு சூப்பர் ஃபுட்டாகவே ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எல்லாருமே டயட்டில் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து நம்ம எள்ளு பொறிக்கும் போது எப்படி வெடிக்கும் அது மாதிரியே, இது கொஞ்ச நேரம் ஆனோடனே டப் டப்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இப்படி வறுக்கறனால அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும்னு பயப்பட வேண்டாம். நம்ம பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கத்தான் செய்யும். அடுத்து எள், கருப்பெள் இருந்தால் ரொம்ப நல்லது. எனக்கு கிடைக்காதனால நான் வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எள்ளும் அப்படி கொஞ்சம் பொடிச்சு அப்படியே சத்தம் வரும், வரும்போது எடுத்து வச்சிடலாம். வத்தல் இது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஸ்பைசி உள்ள வத்தல் தான் அப்படின்றனால நான் கூட கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் நார்மலாக செய்கிறது தான். அந்த பொடியில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் சீடை சேர்த்துருக்கோம். இங்கே உள்ளவங்களுக்கு வந்து நம்ம இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும், கன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் சிம்மில் வச்சாலே போதும். அடுத்து மிளகு போட்டிருக்கேன். மிளகும் ஜீரகமும் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் இருந்தாலே போதும். பூண்டு,
பூண்டு நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். அது கருவேப்பிலை எல்லாமே ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல வாசனை, உடம்புக்கும் நல்லது. இப்போது ஜீரகம் போட்டாச்சு, கடைசியாக காயம் மட்டும்தான் இருக்குது. அது போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து அதெல்லாம் அந்த ஸ்மெல் நல்லா புரிஞ்சு வந்துடும். கட்டி காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஜஸ்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் நம்மளோட இட்லி பொடி, அதுவும் வெயிட் லாஸ்க்கு உதவுற ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீடு இட்லி பொடி ரெடி ஆயிரும். மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் நான், ரெடி. ஸோ இதை வந்து இட்லி கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நல்ல எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 weeks வரைக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியே எங்கேயா தனியாக தங்கி படிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் கூட வெறும் ஒரு ரைஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது கூட இதை போட்டும் சாப்பிட்டுக்கலாம் அவங்க. ஸோ சிம்பிளான ஹெல்த்தியான ஃப்ளாக்ஸ் சீடு இட்லி தோசை பொடி ரெடி. மற்றும் ஒரு ஹெல்த்தி ரெசிபியோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.